நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், இந்த மிலிட்ரி எக்ஸாம், நேவி எக்ஸாம், இதுக்கெல்லாம் எழுதும்போது ஃபிசிக்கலில் வந்து எனக்கு வந்து போதுமான ஹைட் இல்லை, அந்த ஹைட் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன சாப்பிட்ணும், என்ன எக்ஸசைஸ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைட் அதிகரிக்கிறது எப்படி, அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, எலும்புகளோட அதிகபட்ச வளர்ச்சி தான் வந்து நம்மளோட உயரத்தை தீர்மானிக்கிறது. அதாவது வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது, அதுக்கடுத்து வந்து நம்மளோட வம்சாவளியினர் ஜீனில் வந்து நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் நமக்கு ஹைட் இருக்கும். அதோட நம்ம வந்து அதிகரிக்கலாமா அப்படின்னா, அது வந்து அதிகரிக்கிறதுக்குனா வாய்ப்புகள் கிடையாது. அதாவது ஒரு மனிதனோட 20 வயசில் அல்லது 21 வயசு, அதிகபட்சத்தில் 21 வயசில் எலும்புகள் வந்து முதிர்ச்சி நிலை அடைஞ்சிரும். அந்த முதிர்ச்சி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அதாவது வளர்ச்சியில் முதிர்ச்சி நிலை அடைஞ்சிரும். அந்த முதிர்ச்சி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து எலும்புகள் வந்து அதற்கப்புறம் வளராது. அதற்கு முன்னாடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ அப்படின்னா, ஒரு 20-30% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்மளோட அம்மா அப்பா வந்து இப்போ ஒரு 5 அடி இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு 5 அடி இருக்காங்க அப்படின்னா, நாம் அதே 5 அடியில் தான் இருப்போம். நம்ம எந்த வித இதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் செய்யாமல், அதாவது எக்ஸசைஸு, சாப்பாடு இதெல்லாம் எதுவும் எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 அடி, அதே 5 அடி தான் இருப்போம். இப்போ இல்லை, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தேவை அப்படின்னா, நம்ம வந்து 17 வயசுலேருந்து அந்த 21 வயசுக்குள்ளே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, ப்ரோட்டீன், இது எல்லாத்தையும் வந்து கால்சியம் நிறைந்த சாப்பாடு, இது எல்லாத்தையும் வந்து சரிவிகிதத்தில் நம்ம எடுத்துக்கும்போது நாம் வந்து ஹைட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூடும்போது கூட எந்த அளவுக்கு கூடும் அப்படின்னா, அதிகபட்சம் 2.5 சென்டிமீட்டர் தான் கூடும். சயின்ஸை சொல்கிறது இதுதான். நாம் நினைக்கிற மாதிரி ஒரு 1.5 அடி, 1 அடி, 1-5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்குள்ள, அதிகபட்சமே வந்து 2.5 சென்டிமீட்டர். இப்போ ஒரு 10 பேர் முயற்சி பண்ணாங்கன்னா, அதில் வந்து லாஸ்ட்டாக நல்லா முயற்சி பண்ணியிருந்தாங்க, சரியான சாப்பாடு, சரியான உடற்பயிற்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த 2.5 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வந்து ஹைட் அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸசைஸ் பண்ணாலும் ஹைட்டெல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ அதிகமாகும் அப்படின்னா, நாம் அந்த 17 வயசில் வந்து 17 வயசுக்கு மேலே வந்து நம்மளோட ஹார்மோன் சுரப்பிகள் வந்து, அதாவது வந்து இனப்பெருக்க ஹார்மோன்களும் வளர்ச்சி மற்ற ஹார்மோன்களும் அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் தான் நாம் வந்து நமக்கு தேவையான அந்த கால்சியம் சம்மந்தமான சாப்பாடுகள் அதிக அளவில் எடுத்துக்கும்போது நம்மளோட எலும்புகள் வளர்ச்சி பெறும். அந்த வளர்ச்சியும் அதிகபட்சம் 20-30% மட்டும்தான் இருக்கும். ஒரு எப்படி ஒரு 80%, 90% அந்த அளவுக்கு இருக்கு. 20-30% நீங்கள் ஒரு 5 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 அடி இருக்கீங்கன்னா, 5லேருந்து 5 அடி 2 அங்குலம், 5 அடி 1 அங்குலம், இவ்வளோதான் இவ்வளோதான் நம்மளோட ஹைட் வந்து அதிகரிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும் அப்படின்னா, வந்து காலில் ஒரு சர்ஜரி பண்ணி ஹைட்டு அதிகரிப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், இந்த நம்ம ட்ரை பண்ணுற விஷயத்துக்கு அது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். அதனால் அப்படி ஹைட் அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது. அந்த நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சால் ஹைட் ஆகும்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பான இது. அப்படின்னு பார்த்தா, ஒரு 3.5 அடி உயரத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறாரு ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னா, அந்த 10 வருஷம் கழிச்சு அவர் வந்து ஒரு 5 அடி வந்துடுவாரானா, சாத்தியமே கிடையாது. ஹைட் அதிகரிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து 17 வயசுலேருந்தே அவங்க வந்து அதற்கான சாப்பாடு எடுத்துருக்கணும். 4 வருஷம், 17லேருந்து 21 வயசு வரைக்கும் அவங்க நல்ல முறையான சாப்பாடு எடுத்துருக்கணும். அதற்காக தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடுகளை கொடுக்க சொல்கிறது. அப்போ தான் அவங்க உடம்போட பிஎம்ஐ அளவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டோட அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்கறது. அதேமாரி உடற்பயிற்சி செய்கிறது அவங்க வந்து அந்த டைமில் தான் செய்யணும். ஹைட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டைமில் தான் செய்யணும். எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த டைமில் உடற்பயிற்சி செய்யும்போது அவங்களுக்கு அதிகப்படியான வேர்வை இருக்கும், அதிகப்படியான பசி எடுக்கும். அந்த பசி எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான கலோரியை அவங்கள அதிகமாக எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிஎம்ஐயோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நார்மலாகவே வந்து உயரம் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹார்மோன் பிரச்சனை காரணமாக இருக்கும். அதே சமயம் வந்து சரியான ஹைட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏதாவது நோய் வயப்பட்டிருப்பாங்க, எலும்புருக்கி, இது மாதிரி காச நோய், இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அடையும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து போதிய ஹைட் இருக்க மாட்டாங்க. நன்றி.